எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி சிம்பிளாகவும் சூப்பராகவும் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1/2 kg சிக்கனுக்கு சிக்கன் பிரியாணி மசாலா பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு வர கொத்தமல்லி 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 மாசிமுக்கு, 1 நட்சத்திரம், 1 ஸ்பூன் அளவு கல்பாசி, 1/2 ஸ்பூன் மிளகு, 6 பட்டை, 1/2 கிலோவுக்கு வந்து 6 பட்டை சேர்த்திக்கிறோம், 3 முந்திரி பருப்பு, 3 ஏலக்காய், இதில் 10 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை ஒரு மிக்சியில் சேர்த்து பொடி அரைச்சி எடுத்துக்கலாம். பிரியாணி பவுடர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிரியாணி மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம். 20 பல் பூண்டு போடுறேன். நான் நாட்டு பூண்டாக இருக்கவும் 20 பல் போடுறேன். நீங்கள் மலை பூண்டு போட்டிங்கன்னா 10 பல் போதும். இஞ்சி 4 துண்டு சின்ன துண்டு, 4 கிரீன் சில்லி, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 1 கைப்பிடி புதினா, இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பிரியாணி மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். என்றைக்கும் 1/2 கிலோ சிக்கன் எடுத்தோம்னா 1/2 கிலோ அரிசி ஈக்குவலாக போட்டால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சா குழஞ்சி போயிடும். அதனால் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பிரியாணிக்கு ஊற்றுறதுக்கு ஒரு சின்ன மூடியில் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் தேங்காய் பால் ஊற்றி செய்யலாம். நம்ம தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அதனால் 1 மூடி தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி தாளிக்கலாம். பிரியாணி தாளிப்புக்கு ஒரு அகலமான ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். நெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். இதில் பெரிய வெங்காயம் 1 மீடியம் சைஸ், 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி 1 தக்காளி, அதுக்கு மேலே போடக்கூடாது. நம்ம ஸ்பைசஸ் எதுவும் போட்டு தாளிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம பிரியாணி மசாலா பொடி ஆட் பண்ணுறனால ஸ்பைசஸும் போட்டு தாளித்தா ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அதனால் டைரெக்டாக வெங்காயமும் தக்காளியும் போட்டு வெங்காயம் பொன்னிறம் வர வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். இந்தளவு வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இது 1 நிமிஷம் வணக்கி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரியாணி மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கிறோம். இதில் 4 ஸ்பூன் கெட்டி தயிர் போட்டுக்கிறோம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கலாம். இதில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச சிக்கன் 1/2 கிலோவை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 லெமன் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை அந்த சிக்கன் பீசஸில் ஊற்றிடலாம். ஊற்றி 1 பெரட்டு விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி 1 ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம்.
பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுருக்கோம். சிக்கன் ஓரளவு வெந்திருக்கும். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஒரு கப் தண்ணி ஊற்றியாச்சு. மூணு கப்புக்கு வந்து நம்ம ஆறு கப் தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம ஒரு கப் ஆட் பண்ணனால இப்போ அஞ்சு கப் தண்ணி ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரைஸ் சேர்த்துக்கலாம். அரிசி ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு கிளறு கிளறி விட்டுறலாம். இப்போ அஞ்சு கப் தண்ணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு கப்புக்கு ஒரு கப் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். மிச்சமெல்லாம் தண்ணியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணி பத்துலேனா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பெல்லாம் ரெடியாக பார்த்தாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலேயே வேக வைக்கலாம். நடுவில் எடுத்து இப்படி பிரியாணியை கிளறி விடணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இந்த தண்ணியெல்லாம் இஞ்சி வர வரைக்கும் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு சிம்மிலேயே வச்சு மூடி வச்சு வேக வைக்கணும். பாருங்கள், தண்ணி வந்து இந்தளவு இஞ்சி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து புதினா தழை தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு இப்போ மூடி வச்சு தம் போட போகிறோம். அப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லையாட்டி நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். வச்சு ஒரு பத்து நிமிஷம் திறக்க வேண்டாம். பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது பிரியாணி ரெடியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதை அப்படியே எடுத்து குக்கரில் வச்சு சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா கம கமன்னு வாசமாக இருக்குது. சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.